என்ன மினி மேல பத்தி யோசிச்சுட்டு இருக்கு? அதுவா ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ்ல அபி அக்கா ஒரு கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அதை மாதிரி நம்மளும் புதுசா ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. மினி, கிராஃப்ட் பண்ணுன்னா அதுக்குன்னு ஒரு மூளை வேணும், உனக்கு அது இருக்கா? ஏய், அபி அக்காக்கே நிறைய கிராஃப்ட் நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், என்கிட்டயே வா. அது எப்படி மினி வாய்க்கோசாம போய் சொல்ற? அவங்க கிராஃப்ட் பண்ணும்போது கூட இருந்து பார்த்துட்டு முடிஞ்சா பெயிண்ட் தள்ளி கொட்டி விட்டு அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு இப்படி போய் சொல்றியே? இது இது அவங்க கிட்ட போய் நான் இப்படி பேசுனேன்னு சொல்ற, மாட்டி விடுறோம் உன்னை. இரு, நீ சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்களே, நம்ப மாட்டாங்களே. நான் சொன்னா நம்புவாங்களே, நம்புவாங்களே. உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லையே, என்ன பண்ணுவீங்க? நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேனே, என்ன பண்ணுவ? அவங்க நம்புவாங்களே, நம்புவாங்களே. என்னது ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? அடப்பாவீங்களா, இப்படி இல்லாம பண்ணுவாங்க. மாட்டேன், ப்ளீஸ் அவங்ககிட்ட சொல்லாதீங்க. சொல்ல மாட்டோம், ஆனா அதுக்கு பதிலா நீ எங்களுக்கு ஏதாவது தரணுமே. சரி, நான் உங்க எல்லாருக்கும் டைரி மேக்க சாக்லேட் வாங்கி தரேன், சொல்லாதீங்க. சரி மினி, இன்னைக்கு நாங்க சொல்ல மாட்டோம், ஓகேவா? அப்ப இந்தாங்க டைரி மேக், இந்தாங்க இத சாப்பிடுங்க, என்ன மாட்டி விடாதீங்க, ஓகேவா? எடுத்துக்கோங்க டைரி மேக். என்ன மினி ஒரே ஒரு டைரி மில்க் வச்சிருக்க? நான் டெய்ரி மில்க் தரேன்னு சொன்னேன், உங்க எல்லாருக்கும் தரேன்னு சொன்னேன். இது என்ன, எல்லாருக்கும் தந்தா அப்புறம் என்கிட்ட காசே கிடையாது. ஓ அப்படியா, அப்ப நாங்க கூட சொல்ல மாட்டோம்னு சொன்னோம்ல, இன்னைக்கு தானே சொல்ல மாட்டேன்னு சொன்ன, நாளைக்கு சொல்லிடுறேன், சரியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, எல்லாருக்கும் வாங்கி கொடு. சா, நம்ம புத்திசாலி நினைச்சா இவங்க நம்மளை விட புத்திசாலியா இருக்காங்களே. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்களேன். நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம், நாளைக்குள்ள 5 டெய்ரி மில்க் வாங்கி தரல. என்னங்க வாவ், அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா நீ, எப்படி செய்வா அந்த குட்டி கட்டல், உனக்கு எப்படி செய்ய தெரியும்? இப்போ செய்ய போறேன் பார். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு என்ன தெரியுமா தேவைப்படுது? ஒரு உள்ளன் பஞ்சு தேவைப்படுது. அதுக்கப்புறமா கார்ட்போர்ட் தேவைப்படுது. இப்போ இந்த கார்ட்போர்டை சிங்கிள் கார்ட் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்க போறோம். சிங்கிள் கார்ட்னா ஒருத்தர் படுக்கிற மாதிரி. அப்புறமா இந்த ஸ்பாஞ்சை நம்ம அந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது மேலே கம் தடவி இப்போ இதை நம்ம ஒட்டணும். இந்த ஸ்பாஞ்சு நமக்கு பஞ்சு மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ கம்மை நம்ம கார்ட்போர்டில் அப்ளை பண்ணணும், இந்த ஸ்பாஞ்சு அது மேலே ஒட்டணும். ஒட்டியதுக்கப்புறமா இதை அப்படியே பேக் சைடில் திருப்பிட்டு ரெண்டு கார்ட்போர்டை எடுத்து இந்த பக்கம் கம் தடவி ஒட்டிடணும். ஒட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஒட்டணும், உள்ளே தள்ளி ஒட்டணும். மாற்றி வெளியே ஒட்டிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி உள்ளே தள்ளி கொஞ்சம் இந்த பக்கம் ஒட்டிடணும், இந்த பக்கம் ஒட்டின மாதிரியே அந்த பக்கமும் ஒட்டிடணும். ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம ஒட்டியாச்சு. ஸோ ஒரு 10 நிமிஷம் இல்லை அரை அவர் காய வச்சு எடுத்து இப்படி திருப்பிட்டிங்கன்னா நம்ம கட்டில் ரெடி. வாவ், தட்ஸ் பியூட்டிஃபுல். இப்போது அடுத்து நான் முக்கியமான வேலை பண்ண போகிறேன். இது மேலே பஞ்சு மெத்தையை செய்ய போகிறேன். அதுக்காக அந்த மெத்தை விரிப்புக்கு இந்த உள்ளன் பஞ்சையை எடுத்து துணிக்குள்ள நான் வைக்க போறேன். நீங்க இதுக்கு ஸ்டிச்சும் பண்ணலாம், கம்மு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபியக்கா ஒரு பில்லோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி கம் யூஸ் பண்ணி இதை 4 பக்கமும் ஒட்டி உள்ள உள்ளன் பஞ்சை வச்சு இந்த கட்டலுக்கு அழகான மெத்தையை இப்போ ரெடி பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, சிம்பிளாக இருக்கும், ஆனால் எஃபெக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த உள்ளன் பஞ்சை உள்ளே வச்சா மெத்து 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 மேனே போ அடுத்த சாஃப்டாக பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். வாவ், இட்ஸ் ஃப்ளஃபி, சூப்பராக இருக்கு. எவ்வளோ நல்ல மெத்து மெத்துன்னு இருக்குது தெரியுமா? அப்படியே உட்காந்தா ஜம்முன்னு இருக்கு. வாவ், இதில் மேலே நான் குதிக்கிறேன் இப்போது. இது மேலே நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன், படுத்து உருண்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. வாவ், நல்லா மெத்து மெத்துன்னு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. இப்போ உட்காந்து பார்க்க போகிறேன். ஐ ஜம் ஜம், ஐ ஐ ஐ ஐ, வாவ், நல்லா இருக்கு. மினி எங்களுக்கும் வேணும். ஏய், வெயிட் பண்ணுங்க, நான் குவாலிட்டி செக்கிங் பண்ணிட்டு இருக்கேன், இது ஒழுங்கா இருக்கா?
பிச்சு இல்லாம இருக்கா அப்படின்னு செக் பண்றேன். கடையில காசு கொடுத்தா கூட இவ்வளவு மெத்து மெத்துன்னு ஒரு பெட்டு கிடைக்காது போலவே. மினி, யூஆர் எக்ஸலண்ட் மினி, சூப்பர் போ. இப்ப இந்த மெத்தையை எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கட்டில் மேல வச்சுட்டு இப்படியே உருண்டு புரண்டு ஜாலியா நான் தூங்க போறேன். மினி, எனக்கு தானே அது தரணும்னு சொன்னேன். இல்லைன்னா நான் ஆட்ஃபுல்லார் சபியக்கா கிட்ட நீ சொன்னதை மாட்டி விட்டுருவேன். ஐயோ, இதை சொல்லி சொல்லியே என்னை பிளாக்மெயில் பண்ணுறியே. நாளைக்கு தானே உன் பர்த்டே, நாளைக்கு தரம் போ. நீ இப்படி ஃப்ளஃபியாக உக்காந்துட்டுருக்கிறத பார்க்கறதுக்கு எங்கள் எல்லாருக்கும் இப்போவே அதை யூஸ் பண்ணணும்னு தோணுது மினி. இப்போவே எங்களுக்கும் கூட கட்டிலே எனக்கு சொந்தம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. இனிமேல் யாரும் உட்காந்தா என்ன? இந்த வச்சுக்கோ ஸ்வீட்டி. தேங்க்யூ. இப்பவே இதை எடுத்துட்டு ஓடிடணும், இல்லைன்னா எல்லாரும் உட்காந்துருவாங்க. டடா. ஏய் ஸ்வீட்டி, என்ன? ஐயோ ஆலயக்கானோ, என்ன இவ்வளோ ஃபாஸ்டாக ஓடிட்டா? அந்த கட்டில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அதனால்தான் அவ கொடுக்காம ஓடிட்டா. என்ன இந்த மாதிரி மெத்த உங்களுக்கும் வேணுமா? நீங்களும் வீட்டில் அப்போ ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா?